ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் இந்த வாரம் வெளியிடப்படுதா, அதுக்கான ஒரு உறுதியான தகவல் ஏதாவது இருக்கா, ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி வந்து கேஸ் ஜட்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்ற மாதிரி போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு கோர்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கண்டிப்பாக அந்த ஸ்டேனோவில் போய் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி சிஏ காப்பி போட்டு எடுக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு வாரம் டைம் தேவைப்படும். இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு. இப்போ இந்த வாரத்தில் எந்த நிமிஷத்தில் வேணால் ப்ரெஸ் ரிலீஸில் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்து வரலாம். ஸோ இந்த வாரத்தில் எப்போ வேணால் வரலாம். ஸோ இந்த வாரத்தில் அது எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ ஜட்மெண்ட் எப்படி வருதுன்றது தெரில, டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றது தெரில. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலண்ட்டாக ரிசல்ட் வரப்போதா, அல்லது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் மாதிரியே வரப்போதா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி வந்து 1:20 ரேஷியோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் எடுத்துடணும். அப்போ எதில் 70,000 பேர் எடுக்கிறாங்களா, இல்லை வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆனால் அது 80,000, 90,000, 100,000 பேர்கிட்ட கூட எடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கா, 100,000 பேர் எடுத்தால் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையுமா, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள் மாணவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அகாடமி வச்சுட்ருக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் சைடு எல்லா சைடுமே வந்து இந்த குழப்பங்கள் வருது. இந்த எல்லா குழப்பங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் இதுதான் இனிமேல் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ரிசல்ட் மாதிரி கிடையாது. இந்த வருஷம் வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆரம்பமாக அமைய போகுது. ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் இருக்க போகுது, அடுத்தடுத்த வருஷங்களும் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரிசல்ட்டாக பார்க்கப்படுது. இந்த வாரம் வெளியிடப்படுது. ஸோ பல குளறுபடிகள், பல காலதாமதங்கள் டிஎன்பிஎஸ்சி துறை மூலமாக வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 3.5 மாதம் ஆனாலும் இன்னும் மாணவர்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ரிசல்ட் நல்லபடியாக எல்லாருக்கும் வெளியே வரணும். ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். எல்லா மாணவர்களும், மெஜாரிட்டி மாணவர்கள் வந்து டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ்க்கு போகணும். ஸோ அடுத்து மெயின்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் எப்போ வேணால் ரிசல்ட் வரலாம், காத்துருங்க. ஸோ அதுக்கான இந்த ஒரு வீடியோ அப்டேட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.